தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் தமிழரசி நம்முடன் இணைந்திருக்கிறார். தமிழரசி, இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன? விஷ்ணு, தமிழக அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது துவங்கியிருக்கிறது. இந்த அரசின், அதாவது அதிமுக அரசினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி வரும் மே மாதத்துடன் நிறைவடைய இருக்கிறது. இதனால் இந்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தற்போது இருக்கக்கூடிய அரசால் தாக்கல் செய்ய முடியும். சட்டசபை தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட்டில் மக்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த 6 மாத கால இடைக்கால பட்ஜெட்டில் என்னென்ன முக்கிய அம்சங்களை இடம்பெற செய்யலாம் என்பது குறித்து ஆலோசிக்க இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பட்ஜெட்டிற்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட இருக்கிறது. என்னென்ன அம்சங்கள் இடம்பெற திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து ஒரு இறுதி வடிவம் என்பது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வர இருக்கிறது. இம்மாத இறுதியில் குறிப்பாக 22ஆம் தேதிக்கு பிறகு அமைச்சர் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஷ்ணு, நன்றி தமிழரசி உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18.